எண்களும் தொடர் வரிசையும் பயிற்சி 2.12 கணக்கு ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள் எடுத்திருக்காங்க. ஏபிசி கூட்டுத்தொடர் வரிசைங்கிறதால அடுத்தடுத்த உறுப்புகளை ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூடின்னு எடுத்துக்கிறேன். இல்லை ஏ வந்து ஏ பி ஏ ப்ளஸ் டி சி ஏ ப்ளஸ் டூடின்னு எழுதிக்கோங்க. எக்ஸ்ஒய் இசட் என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசை மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள். அப்போ பெருக்குத்தொடர் வரிசையோட உறுப்புகள்ங்கிறனால அந்த அடுத்தடுத்த உறுப்புகளை எக்ஸ் எக்ஸ்ஆர் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர், இசட் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் ஸ்கொயர். நம்ம என்ன நிரூபிக்கணும்னா இந்த எக்ஸ் பவர் ஒய் பவர் இசட் பவர் இதை பெருக்குனா 1 வர சொல்லணும். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு எக்ஸுக்கு பதில் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸு இன்ட்டு பியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டி மைனஸ் சிக்கு பதில் சியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டூ டி இன்ட்டு ஒய்க்கு பதில் எக்ஸ்ஆர் சியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டூ டி மைனஸ் ஏ வந்து ஏ இன்ட்டு இசடோட வேல்யூ எக்ஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் சி பி ஏ மைனஸ் பி ஏ வந்து ஏ மைனஸ் பியோட வேல்யூ ஏ ப்ளஸ் டி. இப்போது நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எக்ஸ் ஏ எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் டி மைனஸ் உள்ள கொண்டு பெருக்கிக்கோங்க இன்ட்டு எக்ஸ்ஆர் ஹோல் பவர் ஏஏ கேன்சல் ஆகி டூ டி இன்ட்டு எக்ஸ் ஆர் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும் எக்ஸ் பவர் ப்ளஸ் டி மைனஸ் டூ டி மைனஸ் டி வரும் இன்ட்டு எக்ஸ் பவர் டூ டின்னு பிரிச்சுக்கோங்க இன்ட்டு ஆர் பவர் டூ டி இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் டி இருக்குது எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் டின்னு தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸோட பவர்லாம் கூட்டுங்க மைனஸ் டி ப்ளஸ் டூ டி அடுத்து மைனஸ் டி இன்ட்டு ஆரோட பவர்லாம் கூட்டுங்க டூ டி மைனஸ் ரெண்டு இன்ட்டு டி டூ டி. இப்போ பாருங்கள் எக்ஸ் பவர் மைனஸ் டி மைனஸ் டூ டி ப்ளஸ் டூ டி இன்ட்டு ஆர் பவர் டூ டி கேன்சல் ஆகி ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் டூ டி கேன்சல் ஆகி எக்ஸ் பவர் ஜீரோ இன்ட்டு எனி திங் பவர் ஜீரோ வேல்யூ 1 அப்போது எக்ஸ் பவர் ஜீரோ இன்ட்டு 1 ஒன்று நிரூபிச்சாச்சு.